உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லங்கோ நாளும் கேட்க உள்ளம் மாறும். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை. ஆம், அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு 40 நாள் தங்கியிருக்கிறார். அங்கு அழகையால் சாத்தானால் 40 நாள் சோதிக்கப்படுகிறார். பின்பு காட்டு விலங்குகள் அங்கு இருக்கின்றன. பிறகு வானதூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணிவிடை புரிந்தார்கள் என்று கடந்த வாரம் மார்க்கு நற்செய்தியாளர் வெகு சுருக்கமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சோதனை, அவர் எவ்வாறு சோதிக்கப்பட்டார் என்பதை நாம் சிந்தித்தோம். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரமானது இயேசு கிறிஸ்துவனுடைய மனித சாதாரண நிலை, அவர் எப்படி இந்த சோதனைகளை வெற்றி கொண்டார் என்பதை நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த வாரம், இந்த தவக்காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாக இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மற்றொரு முகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்காக மார்க்கு நற்செய்தியாளர் தனது 9வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வை வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இன்றைய நற்செய்தியாக ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்ச்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உருமாற்ற நிகழ்ச்சி என்றாலே நமக்கு உடனே நன்றாக தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 சீடர்களை அழைத்து கொண்டு தாபோர் மலை, ஒரு உயர்ந்த மலைக்கு செல்கிறார். அங்கு அவர்கள் முன் அவர் உருமாற்றம் அடைகிறார். அவர் முகம் பளிச்சென்று மாறுகிறது. அவருடைய உடை எந்த சலவைக்காரனும் விழுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேர் என்று மாறுகிறது. அங்கு மேகம் தோன்றுகிறது. அங்கு உடனே மோசேவும் எலியா இறைவாக்கினரும் தோன்றுகிறார்கள். அவர்கள் இயேசுவோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கு இந்த அழைத்து செல்லப்பட்ட 3 சீடர்களும் பயத்திலே இருக்கிறார்கள். உடனே பேதுரு, என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பயத்திலே, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது, நான் உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் நான் கூடாரம் அமைக்கிறேன், நாம் இங்கே இருந்து விடலாம் என்று சொல்கிறார். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வானத்திலிருந்து, அந்த மேகத்தின் நடுவிலிருந்து ஒரு குரலொலி கேட்கிறது. தந்தை கடவுள் பேசுகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லுகிற அந்த குரலொலி கேட்கிறது. உடனே இயேசு, இவர்கள் கண்கள், அந்த சீடர்கள் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது அங்கே இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை. உடனே இயேசுவோடு சேர்ந்து அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள். மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி. அதாவது, பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியானது, உருமாற்ற நிகழ்ச்சியானது இன்றைய நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள், உதாரணமாக இந்த 3 பேர், அதன் பிறகு இயேசுவனுடைய அந்த உருமாற்றம், அப்புறம் மலை மீது ஏறுதல், அப்புறம் ஆண்டவருடைய குரல், இப்படி முக்கியமான நிகழ்வுகள் நடக்கின்றன. இதையெல்லாம் எதற்காக நடக்கிறது? இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? இதையெல்லாம் ஏன் நடக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதை நாம் சிந்திக்க இதே போல இயேசு கிறிஸ்து எப்படி 3 சீடர்களோடு மலை மீது ஏறி அங்கு உருமாற்றம் அடைந்து அங்கு 2 மனிதர்களை சந்தித்து மலையிலிருந்து இறங்கி வருகிறாரோ, அங்கு கூட கடவுளுடைய குரலொலி கேட்கிறது. இதே நிகழ்வு பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதருக்கு நடக்கிறது. அதைத்தான் இந்த மார்க் நற்செய்தியாளர் அந்த பழைய ஏற்பாட்டு நிகழ்வை அப்படியே எடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்றுமாக மிகைப்படுத்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி அவர் மெசியாவாக தம்மை வெளிப்படுத்துகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறைத்தன்மை எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை நமக்கு காட்டுகிறார். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, முதலாவதாக இன்றைய நற்செய்தியானது இவ்வாறு தொடங்குகிறது. 6 நாட்களுக்கு பிறகு என்று தொடங்குகிறது. 6 நாட்களுக்கு பிறகு என்றால் என்ன? 6 நாட்களுக்கு பிறகு என்ன வரும்? 7வது நாள் வரும் இல்லையா? 7வது நாள் வரும். அப்போ அந்த 7வது நாள் ஆண்டவருடைய குரலொலி கேட்கிறது. 6 நாட்களுக்கு பிறகு 7வது நாள் இயேசு 3 சீடர்களை கூட்டிக்கிட்டு மலை மேலே போகிறாரு. அங்கே உருமாற்றம் அடைகிறாரு. அங்கே ஆண்டவருடைய குரலொலி கேட்கிறது.
எதற்காக மாற்றுக்கு நற்செய்தியாளர் இந்த 6 நாட்களுக்கு பிறகு என்று வைத்திருக்கிறார் என்று பார்ப்போமானால், பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு நூலுக்கு செல்வோம். குறிப்பாக விடுதலை பயணம் நூலிலே 24வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 15 நாம் பார்ப்போம். அன்புக்குரியவர்களை, இப்பொழுது மோசே வந்து இஸ்ராயல் மக்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் எகிப்திலிருந்து. இப்பொழுது அவர்கள் சீனாய் மலையிலே அடிவாரத்தில் தங்கியிருக்கிறார். இப்போ மோசே வந்து சீனாய் மலையிலே மேலே இருக்கிறார், மலை மீது ஏறியிருக்கிறார். எதற்காக? ஆண்டவருடைய கட்டளைகளை பெறுவதற்காக. ஏனென்றால் ஆண்டவர் மோசேவை, நீ மலை மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் மலை மேலே ஏறி போயிட்டார். இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, 24வது அதிகாரம் விடுதலை பயணம், 24வது அதிகாரம் இறை வார்த்தை 15. பின்னர் மோசே மலை மீது ஏறி செல்ல ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலை மேல் தங்கிற்று. மேகம் மலையை 6 நாட்களாக மூடியிருந்தது. 7ஆம் நாள் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை அழைத்தார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், மோசே மலை மீது ஏறிவிட்டார். அங்கு 6 நாள் முழுவதும் மேகம் முழுவதுமாக அந்த மலையை, சீனாய் மலையை முழுவதுமாக மூடியிருக்கிறது. இப்போது 6 நாட்களுக்கு பிறகு 7வது நாள் ஆண்டவர், தந்தை கடவுள், மோசேயிடம் பேசுகிறார். பாருங்கள், இப்பொழுது அதே போல இந்த நற்செய்தியிலே 6 நாட்களுக்கு பிறகு இயேசு மலை மீது ஏறுகிறார். இப்போ ஏன் 3 பேரை கூட்டிகிட்டு போனார்? யார் யார்? அந்த 3 சீடர்களை அழைத்து செல்கிறார். பேதுருவை அழைத்து செல்கிறார், யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மலை மீது அழைத்து செல்வதாக நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த 3 பேர்? எதற்காக 3 பேர்? அதையும் நாம் இந்த விடுதலை பயண நூலிலே, அதே விடுதலை பயணம் 24வது அதிகாரம் வசனம் 1 இதிலே பார்ப்போம். ஆண்டவர் மோசேயிடம் ஆரோன், நதாபு, அபிகு ஆகியோருடனும் இஸ்ராயலில் 70 பெரியோர்களுடனும் ஆண்டவரிடமாய் ஏறி வாருங்கள், தொலைவில் நின்று தொழுது கொள்ளுங்கள் என்று ஆணையிடுகிறார். அதாவது ஆண்டவர் மோசேயுடன் சொல்கிறார், நீ ஒரு 3 பேரை கூட்டிக்க, ஆரோனு, நாதாபு, அபிகு, இந்த 3 பேரையும் கூட்டிக்கிட்டு நீ மேலே வா. இன்னும் ஒரு 70 பேரை கூட கூட்டிக்கிட்டு அவங்களாம் தூரமாக நிற்கட்டும் தூரத்திலிருந்து அவர்கள் என்னை தொழுகட்டும், நீ மட்டும் என்னை பார்க்க மேலே வா என்று சொல்லி ஆண்டவர் மோசேவை அழைக்கிறார். பிரியமானவர்களே, மோசே இப்பொழுது அந்த 3 பேரோடு மலை உச்சிக்கு போயிட்டார். அந்த மற்றவங்களாம் தனியாக இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் மோசேயுடன் உரையாடுகிறார். அதே போல் மார்க்கு நற்செய்தியாளரும் இயேசு 3 சீடர்களை அழைத்து கொண்டு மலை உச்சிக்கு போகிறார். இப்போ அங்கே இயேசு உருமாற்றம் அடைகிறார். அவருடைய உருவம் மாற்றம் அடைகிறது. இதே போல் அந்த பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், மோசே மலையை விட்டு இறங்கி வரும்பொழுது அந்த கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை தாங்கி அவர் வரும்பொழுது கீழே இருந்த இஸ்ராயல் மக்கள் அவர் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. பயம், என்ன நடந்துச்சு பணம், ஏன்னா இந்த அந்த சீனாய் மலை ஃபுல்லாக அப்படியே மேகமூட்டம், இடி தண்டர், பயங்கர நெருப்பு போல் இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் மோசே அந்த 10 கட்டளைகளோடு இறங்கி வருகிறார். அவருடைய தோல் அப்படி வெள்ளை வெளியேறு என்று இருந்ததாக நமக்கு இந்த விடுதலை பயண நூலானது சொல்லுகிறது. அதே போல் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முகம் வெள்ளை வெளியேறு என்று மாறுகிறது. அவருடைய உடல் ஆடைகள் சூரியனை போல பிரகாசமாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதனை தொடர்ந்து இப்பொழுது இந்த பேதுருவும் மற்ற சீடர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே 2 நபர்கள் தோன்றுகிறார்கள். யார் யார்? மோசேவும் எலியாவும் தோன்றுகிறார்கள். எதற்காக மோசேவும் எலியாவும் இங்கு தோன்றுகிறார்கள் என்றால், இந்த 2 மனிதர்களும் ஆண்டவரை, கடவுளை மலை மீது சந்தித்தவர்கள். ஆண்டவருடைய குரலை மலை மீது கேட்டவர்கள். பாருங்கள், உதாரணமாக அதே விடுதலை பயணம் 19 இறை வார்த்தைகள் 18 நாம் பார்ப்போமானால், சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது, ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சூளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது.
எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று. மோசே பேசியபோது கடவுளும் இடி முழக்கத்திலிருந்து விடையளித்தார். பாருங்கள், அப்படியே மழை ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது, தீ பிளம்பாக இருக்குது. மோசே பேசுகிறார், ஆனால் கடவுள் இப்பொழுது அந்த மோசைகிட்ட எப்படி பேசுகிறாரு? இடி முழக்கத்தின் வழியாக பேசுகிறார் என்று இந்த விடுதலை பயணம் நூல் சொல்கிறது. இப்போ எதற்காக இயேசுகிட்ட தாபோர் மலையில் மோசே நின்று பேசுகிறாரு? ஏன்னா மோசே ஆண்டவருடைய குரலை இடி முழக்கத்தின் வழியாக கேட்டவர். அடுத்ததாக எளியா இறைவாக்கினர் இருக்கிறார். எளியா இறைவாக்கினர் எதற்காக இருக்கிறார்? ஆம் அன்புக்குரியவர்களே, எளியா இறைவாக்கினர் ஆண்டவருடைய குரலை அதே சீனாய் மலையின் மீது கேட்டவர். பாருங்கள், எளியா இறைவாக்கினர் மக்களுக்கு போதிக்கிறார், ஆனால் திடீரென்று மக்கள் எல்லாம் அவருக்கு எதிராக தோன்றுகிறார்கள். கோயிலெல்லாம் அங்கே எல்லாத்தையும் இடிக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க, பயங்கர கலவரம் நடக்குது. உடனே எளியா இறைவாக்கினர் மக்களுக்கு பயந்து ஓடி விடுகிறார். எங்கே ஓடுறார்? ஒரு மலை மேலே, சீனாய் மலை மீது ஏறி போய் ஒளிஞ்சிக்கிறார். 40 நாள் 40 இரவு கொண்டு போய் அங்கே ஒரு குகையில் தங்கிக்கிறார். குகையில் தங்கினோடனே ஆண்டவர் ஒரு நாள் அவர் கூப்பிட்டு, எளியா வெளியே வா, வெளியே வா, வந்து என்னை பார், ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே இந்த மாதிரி போயிடுச்சு, இந்த மாதிரி நடந்துருச்சு, என்ன பண்ணுறது, நான் எல்லாம் என்னை அடிக்க வந்துட்டாங்க, நான் பயந்து போய் ஒடியாந்து இங்கே தங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, வெளியே வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எளியா இறைவாக்கினர் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, முதல் அரசர்கள் புத்தகம் 19வது அதிகாரத்தில் இருந்து நாம் பார்ப்போம். சீனாய் மலையில் எளியா, இப்பொழுது ஆண்டவர் எலியாவிடம் பேசுகிறார். அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 11 முதல். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எளியா கேட்டவுடன் போர்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயில் நின்றார். அப்பொழுது, எளியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. ஆம் அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இப்பொழுது ஆண்டவருடைய பேசுகின்ற தன்மையானது மாறியிருக்கிறது. எளியா வெளியே வரார். உடனே அங்கு காற்று பாறைகளெல்லாம் தூக்கி வீசுகின்ற அளவுக்கு ஒரு புயல் காற்று வீசுகிறது. அந்த காற்றிலே கடவுள் இல்லை. உடனே அங்கு பெரிய இடி முழக்கம் கேட்கிறது. அந்த இடி முழக்கத்திலும் கடவுள் இல்லை. தீ பிழம்பு நெருப்பு வருகிறது, அதிலும் ஆண்டவர் இல்லை. ஆனால் அதன் பிறகு ஒரு மெல்லிய தென்றல் காற்று, ஒரு இனிமையான காற்று வீசுகிறது. அந்த காற்றிலே ஆண்டவர் எலியாவிடம் பேசுகிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது இரண்டு விதமாக கடவுள் பேசியதை நாம் பார்த்தோம். மோசேயிடம் சீனாய் மலையின் மீது இடியின் மூலம் பேசினார். அதே சீனாய் மலையிலே இப்பொழுது எலியாவிடம் ஒரு மெல்லிய தென்றல் காற்றின் வழியாக பேசுகிறார். இப்படி இரண்டு மனிதர்களும் ஆண்டவருடைய குரலை கேட்டவர்கள். இன்று நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுளுடைய வார்த்தையின் நடுவிலே வைத்து இவர்கள் இருவரும் நிற்கிறார்கள். இப்பொழுது அந்த வார்த்தை, உண்மையான வார்த்தையை நடுவில் இருந்து எலியா இந்த பக்கம் இருக்கிறார், மோசே இந்த பக்கம் இருக்கிறார். இப்பொழுது மூன்று சீடர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலி கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே என்னுடைய உண்மையான வார்த்தை மனு உருவானவர், இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், செவிசாயுங்கள், செவிசாயுங்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய முதல் வாசகத்திலே அபிரகாம் தன் ஒரே மகனை ஈசாக்கை அந்த மலை மீது பலி கொடுக்க சொல்லுகின்ற நிகழ்ச்சியானதை நாம் இந்த முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அபிரகாமை தன்னுடைய ஒரே மகனை பலி கொடுப்பதற்காக கேட்கிறார். அந்த ஒரே மகனை, அன்புக்குரிய ஒரே மகனை அபிரகாம் அழைத்து கொண்டு அந்த சீன மலை மீது ஏறி பலி கொடுக்க சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை நிறுத்தி,
அவருடைய விசுவாசத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்து அவரை நிறுத்தி அங்கு ஒரு வெள்ளை ஆட்டுக்குட்டி, ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி இருப்பதை கண்டு அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து அந்த பலியை நிறைவேற்றிக் கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இப்பொழுது முதல் வாசகத்திலே அபிரகாம் தனது ஒரே மகனை பலி கொடுக்க சென்று அந்த ஒரே மகனை ஆட்டுக்குட்டியின் வழியாக அந்த பலியை ஏற்றுக்கொள்கிறார். அதே நிகழ்ச்சியை பாருங்கள், இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் அந்த மேகத்தின் நடுவிலிருந்து அந்த குரல் ஒளியிலே சொல்லுகிறார், இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், அந்த ஒரே மகன், இந்த மகனுக்கு செவி கொடுங்கள், ஏனென்றால் இவர்தான் செம்மறி, உங்கள் பாவங்களை போக்க வந்த செம்மறி, இந்த செம்மறியின் இரத்தத்தை கொண்டுதான் நான் உங்களை மீட்க போகிறேன், இதுதான் உங்களை மீட்க வந்த செம்மறி என்று சொல்லி ஆண்டவர் இந்த மேகத்திலிருந்து குரல் வழியாக நமக்கு பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்மையே இந்த தவக்காலத்திலே தயாரித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்கும் பிள்ளைகளாக, ஆண்டவருடைய வழியை நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நமக்கு நல்ல மனதை தரும்படி தொடர்ந்து ஜெபித்து இந்த தவக்காலத்தை தொடர்ந்து ஆண்டவரின் வழி செல்வோம். ஆமேன்.